அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை என்னவென்று கேட்டால், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். அந்த வகையில் ஒன்றிய அரசு இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவது என்று சொன்னால் அவர் ஒரு மாபெரும் தலைவர். இதை முதல்ல நான் குறிப்பிட்டேன் இந்த நேரலையில், அவர் ஒரு மாபெரும் தலைவர். இதே பாரதிய ஜனதா கட்சியிலே இதே பாஜக அரசை ஒரு காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா நட்டாட்டிலே விட்டு ஆட்சியை கவுத்து விட்டார் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது. அப்பொழுது வாஜ்பாய் என்கின்ற ஒரு நல்ல மனிதன் நாட்டுக்கு பிரதமராக வர வேண்டும், எனவே பாஜக என்கின்ற கட்சியை பார்க்காமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல மனிதனை, வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டி என்று கலைஞர் சொல்லி பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்காக பாஜகவை ஆதரித்து பாஜகவை ஆட்சி பணத்தில் அமர வைத்தவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பாஜக ஆட்சியிலே தான் இஸ்லாம்களுக்கு ஒரு எதிரான ஒரு கட்சி பாஜக, இஸ்லாம்களுக்கு ஒரு விரோதமான எதிரான ஒரு ஆட்சி பாஜகவின் ஆட்சி, ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு கட்சி பாஜக, எதிரான ஆட்சி பாஜக ஆட்சி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் பாஜகவை ஆட்சியில் அமர் வைத்தவுடன் தலைவர் கலைஞர் விதித்த ஒரு நிபந்தனை என்னவென்று கேட்டால், உங்கள் பாஜக அரசா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியால் நீங்கள் அமைத்திருக்கிற இந்த பாஜக அரசால் கடுகளவு கூட இஸ்லாம் சமுதாயத்துக்கோ கிறிஸ்தவ சமுதாயத்துக்கோ தீமை ஏற்படக்கூடாது என்று சொல்லி அவரிடத்தில் அந்த வாக்குறுதி வாங்கிக் கொண்டுதான் வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கினார், பாஜக ஆட்சி ஆதரவு தந்தார். அந்த பாஜக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் செய்த மிகப்பெரிய சாதனை என்னவென்று கேட்டால், எந்த பாஜக கட்சி, எந்த பாஜக ஆட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று விமர்சிக்கப்பட்டதோ, ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஒழுங்காக இருந்தார்கள். எனவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியிலே கலைஞர் ஆதரித்து பாஜக ஆட்சி படத்தில் அமர வைத்து வாஜ்பாய் அவர்களை நாட்டின் பிரதமராக்கிய காரணத்தால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமியர், ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பாஜக ஆட்சியில் ஆக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். அவ்வளவு மாபெரும் தலைவன். அதற்காகத்தான் தலைவர் கலைஞருக்கு இன்றைக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் இன்றைக்கு ஒன்றிய அரசு வெளியிடுகிறது. அந்த கோரிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசு வெளியிடுது. இப்படி பல்வேறு வரலாற்றுகள் தலைவர் கலைஞருக்கு, பல்வேறு வரலாற்றுகள் தலைவர் கலைஞர். 95 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். வாழுகிற காலமெல்லாம் அவர் இன்றைக்கு இந்த காலிலே கை குழந்தையாக, தவழுகிற குழந்தையாக தன் தாயின் மடியிலிருந்து கருவிலிருந்து வெளியே வந்து கலைஞருடைய காலடி இந்த மண்ணை தொட்டதோ அன்று முதல் அவர் மெரினாவில் ஓய்வெடுக்க சொல்லும் வரை கலைஞர் வாழ்ந்த ஒரு நிமிடமும் வரலாறு. தலைவர் கலைஞர் ஒரு சகாப்தம், தலைவர் கலைஞர் ஒரு சகாப்தம், தலைவர் கலைஞர் ஒரு வரலாறு, தலைவர் கலைஞர் ஒரு காவியம். அவர் போல் ராஜதந்திரம் அரசியலில் யாருக்கும் கிடையாது, அவர் போல் ஒரு சாணிக்கத்தனமான அரசியல் யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் அந்த தலைவன். அதனால்தான் இன்னைக்கு இந்த நாணயத்தை வெளியிடுகிறார் பிரதமர். கலைஞர் ஒரு ஆளுமை, அவருடைய வாழ்த்துறை, கலைஞர் ஒரு ஆளுமை, ஒரு வலிமைமிக்க ஆளுமை கலைஞர். அவருடைய புகழ் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். அவர் உடலுக்கு வேண்டுமென்றால் ஓய்வெடுக்கலாம், அவர் உடல் இன்னைக்கு மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கலாம், அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர் புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும், அவருடைய சாதனை இருக்கும், அவருடைய சமத்துவ அரசியல் என்று பிரதமர் இன்னைக்கு பாராட்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் அவர்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசு கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் 100 ரூபாய் அந்த நாணயத்தை வெளியிடுவதிலே ஒன்றிய அரசு பெருமைப்படுது என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அந்த வகையில் பிரதமருக்கு தளபதி அவர்களும் நன்றி சொல்லியிருக்கிறார். இது இதோட முடிஞ்சிடும், அதுக்கடுத்து இந்த உறவெல்லாம் தொடராது. இதை முதல்ல சொல்லிடுறேன், இது இதோட முடிஞ்சிடும், அதற்கடுத்து இந்த உறவெல்லாம் ஒன்றும் தொடராது. இதுல ஒரு சில அறிவுஜீவிகள் என்னன்னு கேட்டா, ஒரு சில அறிவுஜீவிகள், ஓஹோ பாத்தியா ஒன்றிய அரசு பிஜேபி கவர்மெண்ட் டிஎம்கே ஆவாது, நாங்க எதிர்க்கிறோம் ஆரியத்தை திராவிடம் எதிர்க்கணும் சொல்றாங்க, ஆனா கலைஞருடைய நாணயத்தை பிஜேபி அரசு வெளியிடுதுன்னா அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி உறவுமுறை இருக்கும், நல்ல உறவுமுறை இருக்கிறாங்க, இந்த சீமான் மாதிரி சாமான் தற்கூரிகள் எல்லாம் நான் இல்ல பி டைம், அவங்க தான் பி டைம், இவனுங்க பேசுறது அது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு கேட்டீங்கன்னா அரசியல தற்கூரிகள், அரசியல மெச்சூர்டு இல்லாதங்க. அதனால வந்து கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக, திராவிட மாடல் அரசு, ஒன்றிய பாஜக அரசுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம், தமிழகத்தை திராவிட மண்ணை இந்த ஆரிய அரசு புறக்கணிக்கிறது என்பதால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எதிரிகள் என்று முடிவெடுக்கிறவர்களா, அவன் தான் பிரதமர், அவங்க தான் பிரதமராக இருக்காங்க, அவங்க தான் ஆட்சி பண்றாங்க, இவ்வளோ நம்ம கேட்டு நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டேறாங்க, நம்ம சண்டை போடுறதில்ல, எதுக்கு நம்ம ஆதரவிக்கணுமோ அதுக்கு ஆதரிக்கணும், எதுக்கு எதிர்க்கணுமோ அதுக்கு எதிர்க்கணும். கலைஞருக்கு நாணயத்தை வெளியிடுறாங்கன்னா அந்த தகுதி அவர் இருக்குது, அந்த தகுதி அவர் இருக்குது.
என்ன சொல்றது, அந்த தகுதி அவர் இருக்கிற காரணத்தால் தான் அவங்க நாணயத்தை வெளியிடுறாங்க. ஒரு தகுதி இல்லாத ஒரு தலைவனுக்கு நாணயத்தை வெளியிடுன்னு சொன்னா வெளியிடுவாங்களா? நான் கேட்கறேன், வெளியிடுவாங்களா? பிரதமர், இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் மாநாட்டுக்கு செல்வாரோ, எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் முதலமைச்சர் மாநாட்டுக்கு செல்வாரோ, கலைஞர் அமர்ந்து கொண்டிருப்பார். தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி என்று பெயர் பலகை இருக்கும், அங்கே கலைஞர் அமர்ந்து கொண்டிருப்பார். பலமுறை அன்று குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எழுந்து வந்து கலைஞரிடத்தில் பேசிவிட்டு செல்வார். அந்த புகைப்படங்களை இன்றைக்கு கூட சமூக வலைத்தளத்தில் நாம் பார்க்க முடியும். எனவே எதிரிகள் கூட மதிக்கக்கூடிய ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், எதிரிகள் கூட வணங்கக்கூடிய ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவன் ஆரியன் தான், பார்ப்பனி அரசியல் தான், உயர்ஜாதி அரசியல் தான். கலைஞர் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவர், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்ற பேசக்கூடிய தற்கூறிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். பேசக்கூடிய ஈன பிறவிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இருக்கிறார்கள். ஒரு 10,000 பேர் கூட இல்லை, அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்கிறார்கள் என்கின்ற ஒரு சில தற்கூறிகள், அரசியல் கட்சி தலைவர் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாத ஒரு சில தற்கூறிகள், ஒரு சில சிறுபிள்ளைத்தனம் அரசியல் செய்யக்கூட ஒரு சில தற்கூறிகள் எல்லாம் கூட இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைவன் கலைஞர் எல்லாராலும் மதிக்கப்பட்ட தலைவன், மதிக்கப்படுகிற தலைவன், எவராலும் புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு இருக்கிற தகுதி இந்த தமிழ் மண்ணில் எந்த தலைவனுக்கும் இல்லை. இன்றைக்கு கலைஞருக்கு 100 ரூபாய் நினைவு நாணயம் என்று சொன்னால் அதை வெளியிடுவதிலே பாஜக ஒன்றிய அரசு தான் பெருமைப்பட வேண்டும், பிரதமர் மோடி தான் பெருமைப்பட வேண்டும். அந்த நாணயத்தை வெளியிடுகிற நம்முடைய மத்திய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் பெருமைப்பட வேண்டும். ஏன்னா ஒரு பெரிய தலைவன், இந்திய மண்ணில் உண்மையான சமூக நீதி தலைவன் யார் என்று கேட்டால் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின். இதை சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். உண்மையான சமூக நீதி தலைவர் டாக்டர் கலைஞர் தான், வேற யாரும் கிடையாது. வேற எவன்னாலும் சொல்லிக்கலாம், நான் தான் சமூக நீதி தலைவர், நான் தான் சமூக நீதி காவலர், நான் தான் சமூக நீதி போராளின்னு கடுகளோ கூட அந்த தகுதி யாருக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. உண்மையான சமூக நீதி தலைவன், உண்மையான சமூக நீதி காவலர், உண்மையான சமூக நீதி போராளி யார் என்று கேட்டால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதற்காகத்தான் அவருக்கு இன்னைக்கு இந்த நாணயத்தை இன்றைக்கு வெளியிடப்படுகிறது, 100 ஆண்டு நினைவு நாணயம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்காக இந்த மண்ணில் வாழும் முறை உழைத்த தலைவன், உள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த தலைவன், வேலை வாய்ப்புகளை கல்விகளிலே இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த தலைவன், சமுதாயத்திலே இந்த சமுதாயத்தை எல்லோரையும் உயர்த்தனும், பூணூல் போட்ட பிராமணன் ஐயர் ஐயங்கார் மட்டும்தான் சமுதாயத்தில் உயர்ந்தவன், என்னுடைய நிலைமையை மாற்றி ஐயர் ஐயங்காரை விட பல மடங்கு சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களை உயர்த்திய வரலாறு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு உண்டு. அதை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கடைபிடித்து வருகிறார். எனவேதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 100 ஆண்டு நினைவு நாணயம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. இந்திய மண்ணில் முதல் பெண்களுக்கு சொத்திலே சமப்பகன் சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் டாக்டர் கலைஞர். அதனால்தான் தலைவர் கலைஞருக்கு 100 ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது. விவசாயிகளுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் முதல் இலவச மின்சாரத்தை அறிவித்த தலைவர் டாக்டர் கலைஞர். அதனால் தலைவர் கலைஞருக்கு இன்னைக்கு 100 ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது. விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, முதல் இந்தியாவில் 1,000 கோடி கடன் தள்ளுபடி செய்த தலைவர் விவசாயிகளின் தோழன் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர்கள். அதனால்தான் தலைவர் கலைஞருக்கு 100 ஆண்டு நினைவு நாணயம் வெளியிடப்படுகிறது. எப்படி முதல் கை ரிக்ஷா ஒழித்த தலைவன், கண்ணொளி திட்டத்தை கொண்டு வந்த தலைவன், குடிசை வீட்டுகளை எல்லாம் அகற்றி கான்கிரீட் வீட்டுகளை கட்டித்தந்த தலைவன், மனிதனுடைய மனத்தை மனிதனை அல்லக்கூடாண்டு போக்கை, அந்த ஒரு கொடுமையை போக்கிய தலைவன், இப்படி பல திட்டங்கள், பல சாதனைகள் கலைஞரின் திட்டங்கள். பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தவர், இப்படி பல திட்டங்களை தந்த தலைவன் டாக்டர் கலைஞர். 5 முறை முதலமைச்சர், நின்ற தேர்தல் எல்லாத்தையும் வென்று காட்டிய தலைவன், பல பிரதமர்களை உருவாக்கிய தலைவன், பல ஜனாதிபதிகளை உருவாக்கிய தலைவன், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக அமர வைத்த தலைவர் கலைஞர். எப்பொழுதெல்லாம் தலைவர் கலைஞர் பேனா சாய்கிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நின்றது. இத்தனை தகுதிகள், இத்தனை வரலாற்றுகள் இருக்கிற காரணத்தால் தான் தலைவர் கலைஞருக்கு 100 ஆண்டு நினைவு நாணயம் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. இப்படிப்பட்ட தகுதி தலைவர் கலைஞர் தவிர எந்த தலைவனுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கிற தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். யாருக்கு இருக்கிறது? பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர், கழகத்தின் நிறுவன தலைவர் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா,
தந்தை பெரியார் எல்லாவற்றுக்கும் மேலாக உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். இந்த வரிசையில் நம்முடைய தலைவர் கலைஞர். நான் குறிப்பிட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக பெண்களுக்காக போராடிய தலைவர்கள். பெண்கள் இந்த சமுதாயத்தில் ஆண்களை விட அதிகமாக மதிக்கப்பட வேண்டும், இந்த சமுதாயத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் உயர வேண்டும் என்று போராடிய தலைவர்கள் வரிசையிலே தலைவர் கலைஞருக்கு முக்கியமான பங்கு உண்டு. இவர்களின் கனவெல்லாம் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர். தந்தை பெரியார் இவர்களின் கனவை நிறைவேற்றிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எனவேதான் இன்றைக்கு அரசியல் ஆதாயத்திற்காக கலைஞரையும் தளபதி ஸ்டாலினும் விமர்சிக்கக்கூடிய ஒரு சில அரசியல் தற்குறி சமுதாய தலைவர்கள் கலைஞரை விமர்சிக்கிறார்கள். அந்த தற்குறி தலைவர்களே ஒரு காலத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு இந்தியாவின் சமூக நீதித்தலைவர் டாக்டர் கலைஞர் என்று பாராட்டினார்கள். அரசியல் ஆதாயத்திற்காக அவள் என்ன எது வேண்டாலும் குறைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் கலைஞர் 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 அந்த தலைவனுக்கு இருக்கிற வரலாறு மறைந்த எந்த தலைவனுக்கும் இல்லை, மறைந்த எந்த தலைவனுக்கும் இல்லை. அவ்வளவு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியல் மக்கள், சிறுபான்மை மக்களுக்காகத்தான் வாழ்ந்த ஒரு தலைவன் கலைஞர் இல்லை என்றால் நாம் எல்லாம் எங்க? கலைஞர் இல்லை நாம் எல்லாம் எங்க? சமுதாயத்தின் பெயரை சொல்லி அரசியல் செய்கிறார்களே, அரசியல் கட்சி அந்தஸ்தை இழந்த காரணத்தால் மீண்டும் சமுதாயத்தின் பெயரை சொல்லி அரசியல் கட்சி அந்தஸ்தை மீண்டும் பெற்றுவிடலாம் என்று. அவர்களுக்கும் அரசியலை வாழ்வு தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால் வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% இடஒதுக்கீடு, அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் குளிர்காய்வதற்கு. ஆனால் வன்னிய சமுதாயத்தின் மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். எம்ஜிஆர் கேட்டதற்கு சுட்டுக் கொன்றார். ஜெயலலிதா அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த பெரிய மனிதரை அடித்து டவுன் பஸ்ஸில் போட்டு வேலூர் ஜெயிலில் கைது செய்தார், கலைஞர் வெளியே கொண்டு வந்தார். எனவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு எம்பிசி பட்டியலில் சேர்த்தாரே அந்த தலைவர் டாக்டர் கலைஞர், அந்த தலைவன் கலைஞருக்குத்தான் இன்றைக்கு நாணயம் வெளியிடப்படுகிறது. இப்படி நான் சொல்ல போனால் எவ்வளவோ சொல்லலாம். தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய தலைவன், தமிழ் மொழியை செம்மொழியாக்கிய தலைவன் அந்த தலைவர், தமிழை செம்மொழியாக்கிய தலைவன் அந்த தலைவர் கலைஞருக்குத்தான் இன்றைக்கு நாணயம் வெளியிடப்படுது. இது மட்டும் இல்லை, தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலைகளை வாழும் பொழுதே தலைவர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் பலமுறை ஆட்சியில் இருந்தோம், பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி, மீண்டும் 3வது முறை பாஜக ஆட்சி, 3வது முறை திரு நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார். பாஜக ஆட்சிக்கு முன்பு 2 முறை காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு உலக பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் நாட்டில் பிரதமராக இருக்கும் பொழுதே தலைவர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்க வேண்டும். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் பண்ணிக்க மாட்டோம், அது ஒண்ணு எங்கள்ட்ட ஒரு மைனஸ் உண்டு. என்ன சொல்றது, நாங்க ஆட்சியில் இருக்கும் போது மக்கள் மக்கள் சொல்லுவோம், அதுதான் அப்படிதான் அப்படிதான் செயல்படணும், நாங்க எதுவும் பண்ணிக்க மாட்டோம். அன்னைக்கே இன்னைக்கு அத்வானி கொடுக்கல பாரத ரத்னா விருது, அது மாதிரி கலைஞர் மண்ணுலைகளை வாழும் பொழுதே கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்க வழங்கப்பட வேண்டும். ஆனால் அடுத்த அமைய இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர் தளபதியின் ஆதரவால் கண்டிப்பாக ஒன்றிய ஐஎன்டிஏ கூட்டணி திமுக கூட்டணியோட ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக பாராளுமன்ற வளாகத்தில் தலைவர் கலைஞருக்கு செலவிக்கப்படும், தலைவர் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும். இன்னைக்கு ஒன்றிய அரசு நாணயம் வெளியிடுத திரும்பி திரும்பி சொல்றான், தகுதி அவர் இருக்குது, அந்த தகுதி இருக்குது, ஒன்றிய அரசு வெளியிடுது, அது அவங்களுக்கும் பெருமை. எங்களுடைய ஆட்சியில் எங்க பாஜக ஆட்சியில் நாங்க கலைஞருக்கு நாணயத்தை வெளியிட்டோம் என்ன, அது அவங்களுக்கு வரலாறு, அவங்களுக்கு பெருமை தான். இதுல நான் அரசியல் பண்ண விரும்பல, நான் என்ன கடுமையா பேசக்கூடிய என்ன மாதிரி பாஜக பேசுறது யாரும் கிடையாது, இது ஒரு அரசியல் நாகரிகமா எடுத்துட்டு போயிடும். ஆ கலைஞருடைய நாணயத்தில் 100 ரூபாய் காயின் கலைஞர் படம் போட்டு கலைஞருக்கு 100 ரூபாய் காயின் வெளியிடணும், இப்ப பாத்தியா பிஜேபி உங்களுக்கு என்ன வருது, அதுதான் நான் வந்து என் ஸ்டைல பேசுறது. அந்த இந்த கடம்பூர் ராஜின்னு ஒருத்திருக்கிறார், அவர் மந்திரி, அந்த செல்லூர் ராஜி பெரிய உலக மகா விஞ்ஞானி, அந்த மைண்ட் ரோட் ஜெயக்குமார் என்ன சொல்றது, அந்த டிக்கா தலைய, அந்த இந்து பிந்து சிந்து அது லூஸ் எதனா முந்திரி கொட்ட மாதிரி உலகமே இருக்கும். அவரு புதுசா பேச ஆரம்பிச்சிட்டான், இந்தாலு ஓட போன் அச்சுட்டாக்கு ராஜேந்திர பாலாஜி, இவங்க இந்த பொறம்போ பையன் கண்டவனுக்கு போந்தவன் இந்த சீமான் சாமான இல்ல அவன், இன்னும் இந்த கோஷ்டிங்கெல்லாம் என்ன சொல்றது, இந்த கோஷ்டிங்கெல்லாம் சேர்ந்துக்குன்னு பாத்தியா அந்த இந்திய எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்புன்னு சொல்றீங்களே அந்த 100 ரூபாய் காயின்ல கலைஞர் பண பக்கத்திலே 100 ரூபாய் வந்து இந்திய எழுக்குது பாத்தியா, இந்திய எழுத்துக்குது, அந்த கடம்பூர் ராஜி சொல்றாரு இந்திய எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இந்திய இடத்துல கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்க. இதுதான் திமுக கொள்கைன்னா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, மண்டியில மூலகதா இல்ல களிமண்ணுக்குதா,
மண்டியில மூலகதா களிமண்ணுதா. தமிழ் மண்ணில இந்தி எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பதான் எதிர்க்கிறோம். எந்த மொழிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கிடையாது. ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும். தமிழ் மண்ணில் தமிழ் மொழிக்குத்தான் முக்கியத்துவம். உலகத்திலே மூத்த மொழி, கல் தோன்றாமன் மண் தோன்றாமன் தோன்றிய மொழி தமிழ் மொழி. கீழடி போய் பாரு, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு வருது, 2000, 3000, 4000 எங்கேயோ போயிருந்தது. அப்பயே தங்க தமிழன் தான் வாழ்ந்திருக்கான். ஆப்பிரிக்கால தமிழன் வாழ்ந்ததற்கான வரலாறு இருக்கிறது. ஆப்பிரிக்கால, அமெரிக்காவில் எத்தனையோ தீவுகளிலே தமிழ் எழுத்து இருக்கிறது. கம்போடியாவிலே தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். சோழர் பல்லவருடைய ஆட்சிகள் எல்லாம் வெளிநாடுகளிலே நடந்திருக்கிறது. தமிழ் அவ்வளவு பழமையான மொழி. அந்த தமிழ் மொழியை பாதுகாக்கதே ஒரு திராவிட ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது. மொழிக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எந்த மொழிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி இல்லை. இந்தி இருக்குது, தமிழ் மண்ணை இந்தி இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம்னு சொன்னார். இங்க கூட தான் தமிழுடைய தமிழ் மொழி, இங்க நாங்க தமிழ் மண்ணிலே தமிழ் தான் இருக்க வேண்டும், இந்தி திணிப்பை எதிர்த்தோம். இந்தி பிரச்சார சபா இருக்குதே தமிழ்நாட்டில், எத்தனை இடத்த இந்தி பிரச்சார சபா இருக்கு? இதுவும் பேசுறதில்ல, எதனா பேச இந்தி மொழியோ அது இந்தியா முழுக்கும் அந்த காயின் போப்போதியா? கலைஞருடைய படம் இருக்கிற அந்த 100 ரூபாய் காயின் தமிழ்நாட்டில் மட்டுமா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, டெல்லியில் போனா நீ அந்த 100 ரூபாய்க்கு கலைஞர் 100 ரூபாய் தான். மகாராஷ்டிரா போனா, உத்தரப்பிரதேஷ் போனா, மத்திய பிரதேஷ் போனா, ஹரியானா போனா, குஜராத் போனா, வெஸ்ட் பெங்கால் போனா, ஜார்க்கண்ட் போனா, உத்தரகாண்ட் போனா, குஜராத் போனா, மத்திய பிரதேஷ் போனா, நேபாள் போனா, கர்நாடகா போனா, கேரளா போலாம், மலையாளம் போலாம். இன்னும் எத்தனை ஸ்டேட் இருக்குது கேரளா? இன்னும் எத்தனை ஸ்டேட் இருக்குது? எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், ராஜஸ்தான் போனா, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த 100 ரூபாய் காயில கலைஞர் படம் போட்டு இந்தியா முழுக்க இருக்கும்போது, அதான் தேசிய மொழி இந்தி. இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகு நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவன் அறிவித்த மொழி என்னன்னு கேட்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, யூனியன் கவர்மெண்டா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, தேசிய மொழி இந்தி என்றான். ஏன்னு கேட்டா, இந்தி தான் அதிகமா பேசக்கூடிய மொழி என்றான். கணக்கெடுத்தா இந்தியா முழுக்க இந்தி பேசுற மொழி இல்லை. அதனாலதான் கண்ணியத்துக்குரிய காயம் இல்லை கேட்டார். நீ நேரத்திற்காக பீகாக்க வந்துட்டு நேஷனல் போர்டா வச்சிருக்கிற, இந்தியாவில அதிக பேர் பேசுறது இந்தி என்றதுனால இந்தி மொழி என்றே, அப்ப இந்தியாவில அதிகமாக இருக்கக்கூடிய பறவை எது என்று கேட்டால் காக்கா, காகை, குரோ. காக்காவதான நீ வந்து தேசிய பறவையை அறிவிக்கணும், நீ ஏன் பீகாக்க அறிவிச்சுன்னு கேட்டார். எனவே அன்று முதல் எல்லோரும் இந்தி எதிர்த்து கூட இருக்கிற அவன் ஒன்றிய சில கஜெட், கவர்மெண்ட் கஜெட்ல இந்தி தேசிய மொழி, இந்தி தான் போடுவான். அவன் தமிழ்நாட்டிலே யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களிலே கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ்ல இங்கிலீஷ் இந்தி, அதுல தமிழ் போட மாட்டான். தமிழ்நாட்டிலேயே அதுக்கு நம்ம எவ்வளவு போராட்டம் இருக்கோம். நீ ஹிந்தி போடுற, இங்கிலீஷ் போடுற, கூட தமிழ் போடுற, நம்ம போராடுறோம் இல்ல? நம்ம போராடுறதுனால ஒரு சலுகை இந்தி இங்கிலீஷோட சேர்த்து தமிழ் வருது, அந்த நாணயத்துல இந்தி வருதுன்னு பார்த்து சிரிக்கிறான். நீங்க எல்லாம் எப்படி எம்எல்ஏ இருந்தீங்க? அதனாலதாங்க அந்த அம்மா, மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இப்படிப்பட்ட காட்டானுங்களை விவரம் தெரிஞ்சவனா மந்திரியா வச்சிருந்தா, நம்ம உயிரோடு இருக்கும் போது, நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போது, நம்ம அரசியல் ஆரோக்கியமா இருக்கும் போது நம்மளை காலி பண்ணிடுவான் விவரம் தெரிஞ்சவன் வச்சுக்கணும். அதனால இந்த ஓடோஃபோன் ராஜேந்திர பாலாஜி மாதிரி, இந்த தர்மாக்கோல போடுற இந்த காட்டாக்காரம் பாரு, ஏரியில காட்டாம் போடுற இந்த செல்லூர் ராஜ் மாதிரி, இந்த கடம்பூர் ராஜ் மாதிரி, இந்த உதயகுமார் ஒரு அவர் என்ன எதிர்ப்பு துணைத் தலைவரா, அவர் செருப்பே போடாமல் சுத்தினாரு கோட்டையில. கேட்டா எங்க அம்மாவுடைய கோயிலுன்னு சொல்லி செருப்பே போடாமல் சுத்தினாரு. என்ன இந்த, அதனாலதான் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் அது ஏன் மந்திரியா வச்சுன்னு கேட்டா, விவரம் தெரிஞ்ச வச்சுனா நமக்கு ஆபத்து, விவரம் தெரியாத இப்படிப்பட்ட காட்டான வச்சுனாதான் நமக்கு பிரச்சனை வச்சு. இவங்க பேசும்போது தெரியுது இல்ல, நாணயம் பெற்றவருக்கு நாணயமானது, இவங்கெல்லாம் செருப்பத்தில் அடிக்கலாமா உணவா? எவன்லாம் கலைஞருக்கு நாணயத்தை வெளியிடுறது அசிங்கப்படுத்துறானோ கிண்டல் பண்றானோ அவனுங்கெல்லாம் செருப்பத்தில் அடிக்கணும். அந்த வேலை வேணா அந்த டிபார்ட்மெண்ட் எங்கிட்டே கொடுத்துருங்க. இப்பவே பல பிரச்சனை, அந்த பிரச்சனையோட இந்த பிரச்சனையும் வரட்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் குடியாத்துக்குமரம் பாப்பா பேசுறதா பேசுவா, இன்னும் பேச்சுனே இருப்பான். எவனா பார்த்து குடியாத்துக்குமரம் பயப்பட மாட்டான், பேசுறது பேசுவார். கலைஞரையும் தலைவர் தளபதிய யாராவது அவமரியாதையா பேசுனா காலுகிற செருப்பு கை நடிப்பன் சொல்றது குமரனுக்கு எந்த விதமான ஐயப்பாடு அச்சம் கிடையாது. மரியாதையா பேசு, முதலமைச்சரை ஒருமையில பேசாத, அதாவது முதலமைச்சரை ஒருமையில பேசாம என்ன சொல்றது, நேர்மையா பேசு, கரெக்டா விமர்சனம் எவ்வளவு பண்ற பண்ணு, விமர்சனம் பண்ற விமர்சனம் மரியாதையா இருக்கணும். ஒருமையில பேசினா செருப்பு கை நடிப்பேன், ஒருமையில பேசக்கூடாது. என்னடா அது, இந்த அளவுக்கு இந்தியாவில் இப்படி ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ண மாதிரி எந்த முதலமைச்சரா பண்ணி? அத்தனை அவர் தாங்கிக்கிறார். கலைஞரன் புள்ளவர், அவர் சாதிக்க பிறந்தவர். உங்களை மாதிரி தற்கூறிகள்கிட்ட, உங்களை மாதிரி அரசியல் சிவிலைஸ்ட் இல்லாத ஒரு பொலிட்டிஷியன்ஸ், ஒரு அன்லிட்ரேச்சர்ஸ் இன் பாலிடிக்ஸ், நீங்கள்லாம் உங்கள்ட்டெல்லாம் சண்டிக்க வர மாட்டார். என்ன மாதிரி ஆட்கள் போறோம், யாராக இருந்தாலும் அவர் தான் தேடி வரணும். அந்த தேநீர் விருதுல பாத்தீங்கல்ல, தெரியிருந்தில்ல, எல்லாரும் அவர் தான் தேடி வந்தாங்க. ஹெச் ராஜா கட்டம் சரியில்லை, ஜோசியம் பார்த்துட்டேன், 9 கட்டம் சரியில்லை. அவரு
முதலமைச்சரே ஆக முடியாது. பேசுந்தாரு எச் ராஜா. அப்ப நாங்கெல்லாம் நான் தான் அதிகமா பேசுனேன். எச் ராஜா சீமானு என்ன சொல்றது, இந்த ஜாதி பேர் சொல்லி ஊரே ஏமாத்துறானுங்க இல்ல, அவனுங்கள நான் தான் அதிகம் பேசுறது. இன்னும் பேசுவேன், இது மாதிரி தான் இன்னும் அதிகம் பேசுவேன். புரியுதா? இது மாதிரி தான் இன்னும் அதிகம் பேசுவேன். அந்த எச் ராஜா என்ன பண்ண, அப்படி தளபதி உக்காந்துறாரு கவர்னர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படி ஏன்னா கவர்னர் வச்சு அது தேநீர் விருந்து, கவர்னர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படி வந்து தளபதிட்ட, ஐயா அண்ணே வணக்கம், அண்ணே வணக்கம், யாருன்னு தளபதி திரும்பி பாக்குறாரு. நம்ம எச் ராஜா. ஆ சொல்லுங்க, என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே நல்லா இருக்கீங்களா? அவர் பேசிட்டு அவர் போறாரு. தன்னை விமர்சனம் செய்யக்கூடியவன் அவன் ஆரியனாக இருக்கட்டும் இல்லை எவனாக இருக்கட்டும், நம்மால் பதவி பெற்றவன், நம்முடைய எம்பி பதவி வாங்கி கொண்ட மத்திய அமைச்சரானவன் எவனாக இருக்கட்டும், அவன் என்ன விமர்சனம் செய்தாலும் என் தலைவன் தளபதியை பார்த்தால் கூனி குனிந்து நிற்பான். அதற்கு காரணம், அது கலைஞராக தளபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பெரியாராக தலைவர் தளபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அறிஞர் அண்ணாவாக தலைவர் தளபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பாபா சாஹிப் அம்பேத்கராக தலைவர் தளபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மறைமுகமா என்ன வேணாலும் பேசுமேன், பட் இன் பர்சன் இன் ஃப்ரண்ட் என் தளபதி யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் வணக்க பண்ணி ஆகணும், குனிஞ்சி வணக்க பண்ணி ஆகணும். எச் ராஜா வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. என்ன எச் ராஜா, நான் சொன்னேன் இங்க பெருமைப்படியா மறைமுகமா கட்டம் தெரியலனா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மக்கள் என்ன முதலமைச்சர் ஆயிட்டா பாருங்க. கவர்னரே எதிர்க்கிறார், கவர்னர் கொண்டு வந்த தீர்மானத்தை அவை குறிப்பில் இருந்து நீக்கிறாரு, கவர்னர் நல்லா உக்காந்துக்கிறாரு, கவர்னர் தளபதி என்ன சொல்லுவார்னு இப்படி உக்காந்துக்கிறார் கவர்னர். அவர் தான் ஒரு ஆளுமை தலைவன், கலைஞர் போல் ஒரு ஆளுமை தலைவன், கலைஞர் போல் ஒரு ராஜதந்திர தலைவன், கலைஞர் போல் ஒரு சாணக்கிய தலைவன தலைவன், கலைஞர் போல் ஒரு மாபெரும் மேக்கர் நம்முடைய தலைவர் தளபதி. யாரா இருந்தாலும் நின்னாகணும், யாரா இருந்தால் அந்த மைண்டோட முந்திரி கோட்டை ஜெயக்குமார் எட்டு அமைச்சர் ஏன் வந்தீங்க அதை கேட்கறது, நீ யாரா? ஆனா முந்திரி கோட்டை ஜெயக்குமார் எல்லா மந்திரிங்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு பேசிட்டு தான் போனார். அது அரசியல் நாகரிகம், அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆனா பார்த்துனே சண்டை போடுறதா? அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை வந்தா அப்படி, தம்பி அண்ணாமலை ஒரு பதிவு ஒன்று போட்டார் நாலு நாளைக்கு முன்னால், தம்பி அண்ணாமலை. ஆமாம், எனக்கு நான் அந்த கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டுள்ள நான் கலந்துக்கு போகிறேன். ராஜ்நாத் சிங் வராரு, ஒன்றிய அரசு அந்த நாணயத்தை வெளியிடுறோம். அது உங்களுக்கும் திமுக ஆகாதே, ஆனால் கலைஞர் அந்த தகுதி இருக்குதுன்னு அண்ணாமலை ரெக்கார்ட் பண்ண செய்தி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை ரெக்கார்ட் பண்ண செய்தி, நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுற தகுதி கலைஞருக்கு உண்டு. அவர் ஒரு மாபெரும் தலைவர், திராவிட மண்ணுக்காக உழைத்தவர், பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக பல திட்டங்களை தந்து இடஒதுக்கீட்டை தந்த தலைவர், பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல சட்டங்களை கொண்டு வந்த தலைவர், அத்தனை தகுதியும் கலைஞருக்கு உண்டு. அவருக்கு நாணயம் வெளியிடலாம், அதனால தான் ஒன்றிய அரசு நாணயம் வெளியிடுகிறது. அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார். எனக்கு மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள், ஐயா மு க ஸ்டாலின் எனக்கு போன் செஞ்சாரு. இது அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை சொன்னது. ஐயா மு க ஸ்டாலின் எனக்கு போன் பண்ணாரு, என்ன போன் பண்ணி கூப்பிட்டாரு, நீங்க கலந்துக்கணும்னு சொன்னாரு. அவர் அழைப்பை ஏற்று அந்த விழாவுக்கு நான் செல்லுவேன். இந்த அண்ணாமலே நான் பேசினவங்களுக்கு யாரும் பேச போறதுல, நாளைக்கு இன்னும் நிறைய பேசும், நிறைய சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஆனா இது ஒரு நாகரிகமா, இந்த இது இந்த அரசியல் தேவை. இதனால நாங்க என்ன போய் பிஜேபி போடு கூட்டணி சேர்ந்து போறோமா? நாங்க காங்கிரஸ் ஆதரவு இல்லைங்க, இனிமேல் பிஜேபிக்கு ஆதரவுங்க. அவங்க 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க, நாங்க பிஜேபிக்கு ஆதரவுங்க. மோடிக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் நம்பியும் அப்புறமா வந்து சந்திரபாபு நாயுடு நம்பி தான் இருக்கிறாரு, எங்கள்கிட்ட 40 MLA இருக்காங்க. சரி, திமுக மட்டும் கூட கணக்கு எடுத்துங்க, நாங்கள் ஆதரவு கொடுத்துறோங்க, நீங்கள் யாருக்கும் பயப்படுத்தவில்லைங்க. நாங்கள் போய் சொல்ல போறோமா? எதிர்ப்புன்றது எதிர்ப்பு தான். நின்று ஆடுவாங்க திமுக எம்பிங்க, கில்லி கில்லி மாதிரி, கில்லி மாதிரி ஆடுவாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் கில்லி கில்லி மாதிரி ஆடுவாங்க. இது இன்னைக்கு இது ஒரு நாகரிகம், இதோட முண்டி போச்சு. நாளிலிருந்து பாரு, இது ஒரு நாகரிகம். அண்ணாமலை கிட்ட வந்துட்டு அந்த அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் தம்பி பேசினார். அப்படி ஆனால் வேலூர் பார்த்து போய் வணக்கம் பண்ணார். இந்த சப்ஜெக்ட் ரெக்கார்ட் பண்ண போறேன். மாண்புமிகு தமிழகத்தின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர், உயர்நிலை செயல்திட்டக் குழு உறுப்பினர், கழகத்தின் முன்னணி மூத்த முன்னணி தலைவர், நல்லவர், வல்லவர், அருணையின் அருணையாளர், அருணையின் செல்வம், எங்கள் அண்ணன் ஏவா வேலு, ஏழைகளின் பங்காளன் அண்ணன் ஏவா வேலு, அவர் நின்று இருந்தாரு. அவர்கிட்ட இவர் வழியாக அண்ணாமலை அண்ணன் வணக்கானோடனே ரெண்டு வார்த்தை பேசுறாரு. கை கொடுக்கும்போது, கை கொடுத்தபோது அண்ணன் வேலுனுடைய கையை அண்ணாமலை அவர் கெட்டியா புற்றினார். ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அவர் போயிட்டாரு. ஆஹா, இதுல இவனுக்கு எடுத்தான பாத்தியா, கட்சியில எவ்வளவு பெரிய தலைவர், முதலமைச்சர் இதயத்தில் இருக்கிறவர், முதலமைச்சருக்கு வேண்டியவர், அவரே போய் அண்ணாமலை உள்ளார பேசுறாரு. இங்க கீழே திமுக தொண்டை சண்டை போடுறான், திமுக தொண்டை சண்டை போடுறான் அங்க போறான். அப்ப என்ன அப்படின்னா, அங்க அண்ணாமலை பார்த்தோன்னே என்ன தவடமலை பலார் நடிக்க சொல்றீங்களா? எச் ராஜா வந்து எங்க தலைவர் தளபதிட்டு பேசுறது கிட்ட போனோடனே எச் ராஜா தவடமலை பலார் நடிக்க சொல்றீங்களா? முந்திரிக்கோட்டை ஜெயக்குமார் எல்லாருக்கும் வணக்கம் பண்ணி சிச்சனே போகும்போது முந்திரி ஜெயக்குமார் அந்த தலைமையிலே ரெண்டு போட சொல்றீங்களா? சொல்லுங்க. பிஜேபி காரெல்லாம் வந்து வணக்கம் பண்ணாங்களே, அவங்களெல்லாம் பலார் பலார் அடிக்க சொல்றீங்களா?
அண்ணா திமுகலாம் பார்த்தோன்னே படார் படான் அடிக்க சொல்றீங்களா? அந்த பைத்தியகாரன் சீமான் சாமான் பையன் வரல, அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அந்த அக்கா கூட தான் வந்தாங்க. அந்த அக்கா கூட தான் எங்களை பார்த்து வணங்க பண்ணாங்க. எங்க கட்சி அமைச்சர் முதலமைச்சரை பார்த்து எங்க தளபதியை பார்த்து இப்படி பேசினேன்னு அந்த அக்கா கிட்ட சண்டைக்கு போக சொல்றீங்களா? இல்ல அந்த அக்கா கூட வந்த தேமுதிக கட்சிக்கார அடிக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. அண்ணாமலையிட்ட பேசிட்டார், எவ்வாவது பேசிட்டார், ராஜா பேசிட்டார், தளபதி ஸ்டாலின் முதலமைச்சரிட்ட பேசிட்டார். ஆஹா, ஆடு பகை குட்டி வருவோம் சொல்லுவாங்க, இங்க குட்டி பகை ஆடு வருவா? டே, அது வேற இது வேறடா. அந்த அந்த அரங்கத்துக்குள் அது பேர் அரசியல் நாகரிகம். ரக்ஷா பந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை வடமாநிலங்கள்ல சகோதரிகள் தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு ராக்கி கட்டுவாங்க. தான் ஒரு அண்ணன், அவன் உடன் பிறந்த அண்ணனாக இல்லை என்றாலும் நான் உன்னை அண்ணனாக ஏற்றுக் கொள்கிறேன், இன்று முதல் நீ என் அண்ணன், என் கற்புக்கு நீதான் பாதுகாப்பு என்று ரக்ஷாபந்தன் கட்டுவார்கள். வடமாநிலத்தினுடைய பண்டிகை அது தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கும் ரக்ஷாபந்தன் கட்டுவாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது பெங்களூர்ல எங்கெல்லாம் அதை அந்த ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க. அப்படி மோடி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறார், துணை பிரதமராக அத்வானி இருக்கிறார், கடுமையா எதிர்க்கிறாங்க. பார்லிமெண்ட்ல காலையிலிருந்து ஒரு மணி வரைக்கும் சண்டை நடக்குது, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய சண்டை. அந்த உணவு நேரத்தில் அன்னை சோனியா காந்தி நேரா யூர் வீட்டுக்கு, யூர் ரூமுக்கு போனாங்க. யார் ரூமுக்கு? அத்வானி ரூமுக்கு போனாங்க. வாங்க வாங்க அண்ணார் அவர் என்ன அதிர்ந்துட்டார். இன்னைக்கு ரக்ஷாபந்தன் சொல்லி அத்வானி கையில கிராக்கி கட்டினார். யாரு? அன்னை சோனியா காந்தி. இது அரசியல் நாகரிகம், இது அரசியல் நாகரிகம். அரசியலில் எதிர்ப்பது என்பது வேறு, கொள்கை ரீதியாக எதிர்ப்பது என்பது வேறு. அரசு ரீதியாக என்னுடைய தமிழக அரசை புறக்கணிக்கிற ஆரிய கூட்டமை, பாஜக அரசை, மோடி அரசை எதிர்ப்பது வேறு. ஆனால் இப்படிப்பட்ட விழாக்களிலே எல்லோரும் ஒன்று கூட ஒரு சண்டையவா? ரோட்ல பார்த்தாலும் சண்டை, வீதியில பார்த்தாலும் சண்டை, பாராளுமன்றத்தின் சண்டை, அரசு விழால மேடையில சண்டை. அப்படிப்பட்ட அரசியல் திமுக செய்யாது. எங்களை போல் பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சி எதுனா ஒண்ணு காட்டு. யாரும் கிடையாது. எடப்பாடியார் அவ்வளவு பேசுறார், ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எடப்பாடியார் அவ்வளவு பேசுறா, அப்படி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நாங்க பழகுவோம். இது திமுக தான் நாகரிகம். பழகும், நல்லா பழகுவோம். எச்சராஜா எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து பத்திரிகை கொடுக்குறா தலைவர் தளபதிக்கு, வாங்கிக்கிறாரு, போறாரு, வராரு. அது வேற மேன், இது வேற. தேர்தல் வந்தா பிஜேபி மண்ண கௌவைக்கல, மரணடி கொடுக்கல, நாலு தொகுதி அஞ்சு தொகுதி ஜெயிப்போம், ஒரு தொகுதி ஜெயிக்க கூட பண்ணோம் இல்ல. அண்ணாமலை டப்பா சங்கம் பண்ணோம் இல்ல. ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் நீலகிரியில டப்பா சங்கம் பண்ணோம் இல்ல. இரண்டு மாநில கவர்னர், இரண்டு மாநில கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அக்கா டப்பா சங்கம் பண்ணோம் இல்ல. நயனா ராகேந்திரன் தோத்தார் இல்ல. பெரிய ஸ்டார் ராதிகா சரத்குமார் அந்த சகோதரி தோக்கடிச்சோம் இல்ல. இன்னும் யாரா இருக்கீங்க? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் அடிச்சு காலி பண்ணல. அங்கதான் திமுக நிக்குது. இல்ல ஒரு அஞ்சு தொகுதி ஜகா விட்டுமா? அஞ்சு ஜெயிக்கிட்டோம், பாஜக ஜெயிக்கிட்டோம், ஜகா விட்டுமா? இதேதான் சட்டமன்ற தேர்தலையும். அப்பித்தவரு ஏடிஎம் கூட கூட்டணி சேர்ந்து நாலு இடத்துல வந்துட்டீங்க. அடுத்த தேர்தல பாஜக ஒன்னு வராத மாதிரி பண்ணுவோம். அது வேற, அது வேற, இது வேற, இது வேற. இதே பாஜக அரசு, திமுக பாஜக அரசு இருக்கும் போதே கலைஞரை நாங்க பாரத ரத்னமா அறிவிக்க வைப்போம், வைக்கணும். இதே பாஜக அரசுல கலைஞருக்கு நாடு பார்லிமெண்ட்ல செலவு வைக்க வைப்போம். அவங்க வைப்பாங்க, ஏன்னா அந்த தகுதி கலைஞருக்கு உண்டு. அவங்களுக்கு தான் வரலாறு, அவங்க சொல்லிக்குவாங்க. இல்ல எங்க கவர்மெண்ட்ல தான் கலைஞருக்கு நாங்க நாணயம் வெளியிட்டோம், எங்க கவர்மெண்ட்ல தான் கலைஞருக்கு செலவு வச்சோம், எங்க கவர்மெண்ட் மட்டும் தான் கலைஞருக்கு நாங்க பாரத ரத்னா விருதம்னு அவங்களுக்கு பெருமை. பாஜகக்கு எந்த வரலாறு கிடையாது. கலைஞருடைய 100 ரூபாய் நாணயத்தை வெளியிடுவதால் பாஜக அரசுக்கு வரலாறு வரும். அப்படி போல எதிர்காலத்தில் கலைஞருக்கு பாரத ரத்னா விருது, நூற்றாண்டு கலைஞருக்கு செலவிக்கும் பொழுது அந்த வரலாறு கலைஞரால் இன்றைக்கு பாஜக அரசுக்கு, மோடிக்கு இன்றைக்கு வரலாறு. இதை இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரசியல் நாகரிகம் இதெல்லாம். அதனால கலைஞருக்கு நாணயத்தை வெளியிடுறதுல வயிறு எரிஞ்சு சாவறானுங்க, இல்ல வயிறு எரிஞ்சு சாவுங்க. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறாங்களே, அதுல ஒருத்தன் கண்டவனுக்கு பிறந்தவன், பேர் சொல்ல விரும்பல, கண்டவனுக்கு பிறந்தவன் நாணயம் பெற்றவனுக்கு நாணயமான்னு சொல்லி அவன் பேசினான். அவன் பேசும்போது பின்னால ஒருத்தன் பேசாதான்றான். அவன்லாம் வந்து நாணயம் பெற்றவன். கலைஞரை பத்தி அவன்லாம் பேசணும்னா அவர் உயிரோடு இருக்கும்போது எல்லாம் செத்துக்கிட்டான். கலைஞரை பத்தி அவன்லாம் பேசினானோ அவன்லாம் செத்துக்கிட்டான். யாரும் கோச்சிக்காதீங்க, லாங்குவேஜ் அந்த மாதிரி. சரி, கலைஞரை பத்தி யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்களுக்கு கலைஞரே மணிமண்டபம் கட்டினார், கலைஞரே இரங்கல் கடிதம் எழுதினார், அவர்களுக்கெல்லாம் கலைஞரே மலர் வளையம் வைத்தார். இப்படி வச்சுக்கலாமா? டீசெண்டா வச்சுக்கலாம். அதே ராசி தான் தளபதிக்கு, அதே ராசி தான் எங்க தலைவர் தளபதிக்கு. 2026ல் அவர் தான் முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்க மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இன்னும் ஒரு சில நாட்களில் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அப்பதான் மவனே உங்களுக்கு எல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு அமெரிக்கா போறதுக்குள்ள
எங்க வாலிப கலைஞர் உதயநிதி துணை முதலமைச்சராகிட்டா அவர் அமெரிக்கா போயிட்டு வெளியே வரத்துல தமிழ்நாட்டில் சுத்தம் பண்ணிடும். இந்த ஜாதி அரசியல் பண்றவன், ஜாதி பேசுறவன், சமூகம் சொல்றவன், இந்த சீமான் சாமான் மாதிரி ஆளுங்க என்ன சொல்றது, ஒரு சில தற்கூறிகள், ஒரு சில புறம்போக்கு பொறுக்கிங்கெல்லாம் அதுங்களெல்லாம் கிளீன் பண்ணி தமிழ்நாட்டை என்ன பண்றது, கிளீன் பண்ணி தளபதிட்டு ஒப்பிச்சுடுவார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஒப்பிடுச்சு நான் சொல்றேன், கலைஞர் விமர்சனம் பண்ணவங்களுக்கெல்லாம் அவர் இந்த மண்ணில் வாழும் போதே கலைஞர் மணிமண்டபம் கட்டி கல்லறை எல்லாம் வந்து கட்டிட்டு இரங்கல் கடிதம் எல்லாம் எழுதிட்டு தான் அவர் மாரிலாம் ஓய்வெடுக்க போனாரு. கலைஞர் நிதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கார் தலைவர் தளபதி. அவரை யாராரு விமர்சனம் பண்ணி ஒருமையில பேசுறது, ட்ரெஸ் கோடை பத்தி பேசுறது, பாடி லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்களோ, யாராரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கெல்லாம் விரைவில் சமாதிக்கு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் தளபதி இரங்கல் கடிதம் எழுதுவாரு. என்ன சொல்றவங்களுக்கெல்லாம் நேரங்கால நெருங்கிச்சு, நீண்ட ஆயுளோட வாழணும், அரசியல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா கடுமையா விமர்சனம் பண்ண தளபதிய நாளை தமிழக உதயநிதி ஸ்டாலின் அநாகரிகமா பேசாத, ஒருமையில பேசாத, ஒருமையில பேசாத. அச்சா இது திமுக, என் தலைவனுக்கு நீங்க 100 ரூபாய் நாணயம் வெளியிடுது. யாரு எங்க எதிரி? ஜன்ன எதிரி, இனத்தால் எங்களுக்கு எதிரி, மொழியால் எங்களுக்கு எதிரி, கொள்கையால் எங்களுக்கு எதிரி, சனாதனத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிற ஒரு ஆரிய கூட்டத்தின் ஆட்சி, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று பேசிய கலைஞரின் பேரப்பிள்ளை அந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதியினுடைய தாத்தா கலைஞர், சனாதனத்தை ஆதரித்து சனாதனம் ஆட்சி நடத்துகிற பாஜக ஆட்சி, அந்த சனாதனத்தில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. நாங்கள் இந்து மதத்திற்கோ கடவுளுக்கோ விரோதம் இல்லை, கடவுளை வணங்கலாம், இந்து மதத்தில் இருக்கலாம், ஒட்டு வைத்துக் கொள்ளலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற குளறுபடி சனாதனத்தில் அதை ஒழிப்பேன் என்று பேசிய ஒரு மாபெரும் இளம் தலைவன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞருக்கு, தலைவர் தளபதியின் தந்தை கலைஞருக்கு இந்த ஆரிய கூட்டமே இன்னைக்கு நாணயம் வெளியிடுது என்று சொன்னால் நீங்க பயந்து வெளியிடுறீங்கன்னு அவங்கள கொச்சைப்படுத்தல இந்த பதிவில், அது பண்ணக்கூடாது தப்பு. அந்த தகுதி இருக்குது, நீங்க உணர்ந்திருக்கீங்க. அதே தகுதியாக எங்க தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கு இருக்குது. அவரை எதிர்க்கிறவனெல்லாம் அவரை ஒருமையில பேசுறான் பாரு, அவனுக்கெல்லாம் சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல உங்க சோழியை பிடிக்கிறோம், இன்று நாணயம் வெளியிட்டு விடா. கிட்டத்தட்ட 2 மணியாக போய் நேரடியில் பேசிட்டு இருக்கும்பொழுது இது யூடியூப் சேனல்ஸ் வரும்போது நைட் ஆகிடும், நாளை யூடியூப் சேனல்ஸில் வரும். எனவே மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் மோடிக்கு, இதை வெளியிடுகிற பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, கலைஞரினுடைய முரட்டு பக்தனிட முறை இதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் உங்களை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறேன், கடுமையாக எதிர்ப்பேன், தொடர்ந்து பேசிக் கொண்டே இருப்பேன். தலைவர் கலைஞர் புகழ், தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க. முத்தமிழறிஞர் டாக்டர் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க. இந்த மண்ணுலகில் என்றைக்கும் கலைஞரின் புகழ் நிலைத்து வாழும். இந்த பூமி பந்தில் உலகம் முழுவதும், இந்த உலகம் உள்ளும் வரை கலைஞரின் புகழ் நிலைத்து இருக்கும். கலைஞரின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன் மீண்டும் நாளை உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ்.